உலர் பழங்களில் சத்துக்கள் அதிகமாக காணப்படுவதால் உடல் நலத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் உலர் திராட்சையில் அதிகமான சத்துக்கள் காணப்படுகின்றன. மேலும் இதன் ருசி காரணமாக பலராலும் விரும்பி உண்ணப்படுகிறது. திராட்சை பழத்தில் உள்ள விட்டமின் சத்துக்களை விட இதில் ஏராளமான சத்துக்கள் காணப்படுகின்றன. உயர்தரமான திராட்சை பழங்களை பதம் செய்து உலர்த்தி உலர் திராட்சையாக பயன்படுத்தப்படுகிறது. இரத்தத்தில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கும். உலர் திராட்சை பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியமும் காணப்படுவதால் அமில தொந்தரவுகள் அதிகம் ஏற்படாது. இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு குறைவாக இருப்பவர்கள் உலர் திராட்சையை உட்கொண்டால் இரத்த சோகை குணமடையும். மஞ்சள் காமாலையையும் குணப்படுத்தும். உலர் திராட்சை பழத்தில் உள்ள தாமிர சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் தினசரி இருவேளை இதை சாப்பிட்டு வர மஞ்சள் காமாலை நோய் குணமடையும். மூல நோய் சரியாகும். மூல நோய் உள்ளவர்கள் தினசரி உணவிற்கு பின்னர் காலையிலும் மாலையிலும் 25 உலர் திராட்சை பழங்களை 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூல ரோகம் குணமடையும். சத்துக்கள் நிறைந்தது. உலர் திராட்சை பழத்தில் அதிகளவு சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸும் நிறைந்துள்ளது. விட்டமின்களும் அமினோ அமிலங்களும் காணப்படுகின்றன. பச்சை திராட்சை பழத்தை விட இதற்கு உஷ்ண சக்தி அதிகம். பச்சை திராட்சை பழத்தை விட 10 மடங்கு அதிக உஷ்ணத்தை கொடுக்கும். தொண்டை கம்மல் குணமடையும். தொண்டை கம்மல் இருந்தால் இரவு படுக்கும் முன் 20 பழங்களை சுத்தம் செய்து பசுவின் பாலில் போட்டு காய்ச்சி 10 வால்மிளகை தூள் செய்து கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து கலக்கி குடித்தால் தொண்டை கம்மல் குணமடையும். மாதவிடாய் கோளாறுகள் தீரும். உலர் திராட்சை பழத்தை வெதுவெதுப்பான தண்ணீரில் 1/2 மணி நேரம் ஊற வைத்து காலையில் அருந்தினால் மாதவிடாய் கோளாறுகள், இதய நோய் தீரும். மலச்சிக்கல் தீரும். உலர் திராட்சை பழத்தில் 50 பழங்களை எடுத்து சுத்தம் செய்து பசுவின் பாலில் போட்டு காய்ச்சி ஆற வைத்து பழத்தை சாப்பிட்டு விட்டு பாலை குடித்தால் காலையில் மலச்சிக்கல் சரியாகும். கால்சியம் நிறைந்தது. உலர் திராட்சையில் உள்ள கால்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. குழந்தைக்கு பால் காய்ச்சும் போதும் அதில் 2 பழத்தை உடைத்து போட்டு காய்ச்சிய பின் பாலை வடிகட்டி கொடுத்தால் தேக புஷ்டி உண்டாகும்.